நம்மளுடைய கேர்ள்ஸ் நம்ம இப்போ ப்ரைம் ஐடியல் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரைம் ஐடியலை பேஸ் பண்ண ஒரு தியரம் ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ண தியரம் இல்லை என்ன அப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆறுங்கிறது த்ரீ காமோடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. சரிங்களா, ஆறுங்கிறது காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. இந்த பிங்கிறத வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கிறத ஜஸ்ட் ஐடியல் ஆஃப் ஆர்ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஆறுங்கிறது காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. தென் பிங்கிறது என்னென்னு சொல்லியிருக்கோன்னா ஐடியல் ஆஃப் ஆர்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், பிங்கிறது வந்து எப்போ ப்ரைம் ஐடியலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ப்ரைம் ஐடியலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஆர் பை பி, அதாவது இந்த கோஷன் குரூப் இருக்கீங்களா, ஆர் பை பி இஸ் அன் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும். அதாம்மா ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆருங்கிறது காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. தெரியுதுங்களா, ஆருங்கிறது காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. பிங்கிறது வந்து என்னென்னு சொல்லியிருக்கோன்னா ஐடியல் ஆஃப் ஆர். சரியா, பிங்கிறத நாம் எப்போ ப்ரைம் ஐடியல் அப்படின்னு சொல்ல போகிறோம்னா இஃப் அண்ட் லீவ் கண்டிஷன் இருக்குது. ஆர் பை பி இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஆர் பை பி இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும்போது பிங்கிறது ப்ரைம் ஐடியலாக இருக்கும். பிங்கிறது ப்ரைம் ஐடியலாக இருக்கும்போது ஆர் பை பிங்கிறது வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். சரிங்களா, இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ரூஃபை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிங்கிறத ப்ரைம் ஐடியல் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சரியா, ப்ரைம் ஐடியலோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், இப்போ தான் பார்த்தோம். ப்ரைம் ஐடியல் டெஃபினேஷனாக ஏபி பிலாங்ஸ் டு பிஆ இருக்கும்போது எதர் ஏ பிலாங்ஸ் டு பிஆ இருக்கும் ஆர் பி பிலாங்ஸ் டு பிஆ இருக்கும். அதுதான் ப்ரைம் ஐடியலோட டெஃபினேஷன். இப்போ நம்ம வந்து இதில் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், வந்து ஆர் பை பிங்கிற இன்டெக்ரல் அது கொஷின் குரூப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். சரியா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஆர் பை பி இஸ் ஆல்சோ ஏ காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆருங்கிறது காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆர் பை பிங்கும் என்னவாக தான் இருக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னால், ரிங் வித் காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ அதை நாம் கன்சிடர் பண்ணிப்போம். ஆர் பை பி இஸ் ஆல்சோ ரிங் காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. சரியா, அப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எப்படிமா இருக்கும் கொஷின் குரூப் இல்லையா, அப்போது எப்படி இருக்குன்னா பி ப்ளஸ் ஏ அந்த ஃபார்மேட்டில் இருக்கும் இன்ட்டு பி ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி இருக்குது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோமா, இப்போ இதோட ஐடென்டிட்டி பி ப்ளஸ் ஜியோ. சரியா, இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஆர் பை பிங்கிறத காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டின்னு சொல்லியிருக்கோம். இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா பி ப்ளஸ் ஏ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வேறு சொல்லியிருக்கோம். அப்போ பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட் பி ப்ளஸ் ஜீரோ கிடைக்கும். இதிலே நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், பிங்கிறத வந்து ப்ரைம் ஐடியல்னு அசியூம் பண்ணியிருக்கோமா. அப்போது வந்து பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பியை நம்ம எப்படி எழுத முடியும்னா பி ப்ளஸ் ஏபி அப்படின்னு சொல்லி எழுத முடியும் விச் இஸ் ஈக்குவல் டு பி. இதிலே நம்ம என்ன சொல்லிடலாம்னா பி ப்ளஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு பினா ஏபி எதில் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகும், ஏபி பிலாங்ஸ் டு பியில் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா, இப்போது இதில் இந்த ஏபி பிலாங்ஸ் டு பியாக இருக்கும்போது நம்ம இங்கே என்னென்னு சொல்லலாம், எய்தர் ஏ பிலாங்ஸ் டு பி ஆர் பி பிலாங்ஸ் டு பி. ஏன்னா இங்கே சின்ஸ் பிங்கிறது வந்து ஒரு ப்ரைம் ஐடியல். சரியா, அப்போது இந்த எய்தர் ஏ பிலாங்ஸ் டு பி ஆர் பி பிலாங்ஸ் டு பினா, அப்போ இதுலேருந்து என்ன கண்டிஷனை சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால், பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும் ஆர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு பியாக இருக்கும். சரியா, பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும் ஆர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு பியாக இருக்கும். இது எதோட கண்டிஷன்மா, இது வந்து எதோட கண்டிஷன்னா இன்டெக்ரல் டொமைனோட கண்டிஷன். இன்டெக்ரல் டொமைனோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏபி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது எதர் ஏ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் ஆர் பி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கண்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பி ஆர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு பின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா இந்த ஆர் பை பிங்கிறத இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். தஸ் ஆர் பை பி ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர்ஸ்.
has no zero divisors and R by P is an integral domain. P is an integral domain. Okay, mama. இப்போ நம்ம இஃப் பார்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எகெயின் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், பிங்கிறத நம்ம ப்ரைம் ஐடியல் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஆர் பை பியை வந்து இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொன்னாலே நோ ஜீரோ டிவைசஸ்னு ப்ரூஃப் பண்ணுங்க இல்லையா. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆருங்கிறது வந்து காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தியரம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்போ ஆர் பை பிங்கிறதும் என்னவாக இருக்கும், இஸ் ஆல்சோ ஏ காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியாக தான் இருக்கும். அப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இது இதர் பி ப்ளஸ் ஏங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும் கோஷன் குரூப் இல்லையா. இப்போ அதுவும் இல்லாமல் ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது பி ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஜீரோன்னு நம்மளால் எழுத முடியும். அப்போது இங்கே பிங்கிறது ப்ரைம் ஐடியல், அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பி ப்ளஸ் ஏபின்னு நமக்கு கிடைக்கும். பி ப்ளஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்குது. இந்த ரெண்டு இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணோன்னு சொன்னால் ஏபி விச் பிலாங்ஸ் டு பியில் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஏ பிலாங்ஸ் டு பியாக இருக்குது ஆர் பி பிலாங்ஸ் டு பியாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே அசியூம் பண்ணிக்கிறது பிங்கிறது ப்ரைம் ஐடியல். அப்போ இதுலேருந்து என்ன கண்டிஷனாக சொல்லலாம்னா, பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லிடலாம் ஆர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு பின்னு சொல்லிடலாம். அப்போ இது எதோடமா கண்டிஷன், இது தர் இஸ் நோ ஜீரோ டிவைசஸ்ன்னு சொல்லியிருக்கோம் நாம் இந்த இடத்துல. அதனால ஆர் பை பி ஹேஸ் நோ ஜீரோ டிவைசஸ்ன்னு சொல்லிட்டோம். ஜீரோ டிவைசர் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாயிடும், இன்டெக்ரல் டொமைன் ஆகிடும். இப்போ ஆர் பை பி இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கான்வெர்ஸ் பார்ட் ப்ரூஃப் பண்ண போகிறோம். கான்வெர்ஸ் பார்ட்டில் என்னமா அசியூம் பண்ணிக்கிறோம் நாம, கான்வெர்ஸ் பார்ட்டில் என்ன அசியூம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கான்வெர்ஸ் பார்ட்டில் பார்த்துக்கோங்க ஐடியல் எடுத்துகிட்டு இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். இப்போ இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிவிட்டு, இன்டெக்ரல் டொமைன் சொல்லி அசியூம் பண்ணிவிட்டு ப்ரைம் ஐடியல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். ஓகேவா. அப்போது ஆர் பை பி இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன் அசியூம் பண்ணிட்டோமா, நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண வேண்டியது பி இஸ் அன் ப்ரைம் ஐடியல். ஓகேவாமா, பி இஸ் அன் ப்ரைம் ஐடியல் சொல்லி ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகே, இப்போது இன்டெக்ரல் டொமைனோட கண்டிஷன் அப்ளை பண்ணலாமா. இன்டெக்ரல் டொமைனோட கண்டிஷன் என்னது, லெட் ஏபி பிலாங்ஸ் டு பிஆர் இருக்கும்போது தென் பி ப்ளஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா, தேர்ஃபோர் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். தேர்ஃபோர் பி ப்ளஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடச்சிடும். ஆர் பி ப்ளஸ் பி which is equal to p னு சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு இங்கே என்னது, ஆர் பை பி ஹேஸ் நோ ஜீரோ டிவைசஸ். சரியா, அப்போது தேர்ஃபோர் இந்த கண்டிஷன்லேருந்து என்ன சொல்லிடலாம்னா, தேர்ஃபோர் ஏ பிலாங்ஸ் டு பியாக இருக்கும் ஆர் பி பிலாங்ஸ் டு பியாக இருக்கும். சரியா, தேர்ஃபோர் இது எதோட டெஃபினேஷன்மா, இது வந்து ப்ரைம் ஐடியாவோட டெஃபினேஷன் இல்லையா. அப்போ ஏ இதில் என்ன சொல்லலாம்னா, பி இஸ் அ ப்ரைம் ஐடியல் ஆஃப் ஆர்னு சொல்லு. ஓகே, கான்வெர்ஸ் பார்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆர் பை பி இன்டெக்ரல் டொமைன் எடுத்துகிட்டு பியை வந்து ப்ரைம் ஐடியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். சரிங்களா, அப்போது பியை வந்து ப்ரைம் ஐடியல்னு சொல்கிறதுக்கு மட்டும் அதில் இந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்திருக்கீங்க, ஏபி பிலாங்ஸ் டு பி. சரியா, இது நம்ம எப்படி எழுதலாம், பி ப்ளஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். இது எகெயின் தேர் ஃபோர் இப்போ எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்னா, பி ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் பி ஜஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்ல முடியும். இது வந்து ஆர் பை பிங்கிறத இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஜீரோ டிவைசஸ் இருக்காது. ஜீரோ டிவைசர் இல்லைங்கிற கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது எதர் பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பி ஆர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி நமக்கு கிடைக்கும். சரியா, தேர் ஃபோர் ஏ பிலாங்ஸ் டு பியாக இருக்கும் ஆர் பி பிலாங்ஸ் டு பியாக இருக்கும். தேர் ஃபோர் பி இஸ் அன் ப்ரைம் ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கோம். தேங்க்யூ.